செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். வெற்றி வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சார காலம் சூடுபிடிச்சிருக்கிறது. அந்த வகையில நம்ம தமிழ்நாட்டில் முழுக்க நம்முடைய பயணத்தை துவங்குறோம். குறிப்பா அரக்கோணம் தொகுதியிலிருந்து துவங்குறோம். அரக்கோணத்தினுடைய வெற்றி வேட்பாளராக மன்முகு தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜெகத்ரட்சகன் அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. நம்ம பேசலாம் சார். வணக்கம். பிரச்சார காலத்தில் உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஏற்கனவே கடந்த முறை 2019 மக்களால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர், இந்த முறை உங்களுக்கு மீண்டும் வந்து தலைவர் வந்து இப்படியான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாங்க. எப்படி சார் இருக்குது களம்? ரொம்ப அருமையாக இருக்குதுங்க களம். வந்து இத்தனை இதுவரை நான் 3-4 முறை இருக்கிறேன், இது 5வது முறை. இதில் வந்து இதுவரையும் நான் பார்க்கலை இவ்வளோ பெரிய எழுச்சியே நாங்கள் பார்க்கவே முடியல. அப்படிப்பட்ட எழுச்சி எங்கே போனாலும் கிராமங்கள்லாம் பூரா மக்கள் திரண்டு வந்து நின்று வரவேற்கிறாங்க. சரி, அதான் எனக்கு அதை கற்பனை பண்ண முடியாத இருக்குது. இந்த தேர்தல் எங்களுக்கு இந்த களம் என்பது இதுவரையில் நான் பார்க்காத ஒன்று. அந்த எழுச்சி என்ன காரணத்தினால வந்திருக்கு சார்? ஒரே காரணம், தளபதியினுடைய தேர்தல் அறிக்கை பிளஸ் தளபதியினுடைய சாதனைகள். சரி, மகளிருக்கு உரிமை, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தார் இல்லையா, அது வந்து எல்லா இடங்கள்லையும் பேசப்படுது. அதுதான் தேர்தலுக்கு கதாநாயகம். ஓ, நாங்களாம் ஒன்றும் இல்லைங்க. சரி, தளபதி, தளபதியினுடைய சாதனைகள், தளபதியினுடைய தேர்தல் அறிக்கை, இது மூணும் தான் வேலை செய்யுது. மற்றபடி நாங்களாம் வந்து 0 தான். அதுதான் நான் ஒன்று பக்கத்தில் அதுதான் வேலை செய்யணும். எங்கே பார்த்தாலும் மக்களுக்கு எல்லாமே தெரியுது, எல்லாமே தெரியுது. சரி, அரக்கோணத்துக்கு போனேன், ஓட்டு கேட்க போனேன். சரி, ஓட்டு கேட்க போனோடனே நான் இது மாதிரி சொன்னேன், தளபதி உரிமை தொகை 1000 ரூபா கொடுத்துருக்குறாங்கன்னா எல்லாம் பேசிட்டு கீழே இறங்கினேன். ஒரு அம்மா வந்தது, அதோடனே என்னை கட்டி பிடிச்சிக்கின்னு அழுது. தம்பி ரொம்ப சந்தோஷமானதம்மா, ஒரு 85-90 வயசு இருக்கிறது. தம்பி, இன்னைக்கு காலையில் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு என் பையன்கிட்ட 5 ரூபா கேட்டேன் ஆட்டோவில் போகிறதுக்கு. ஆனால் அந்த பையன், என் பையன் இல்லைன்ட்டு கோபமாக போயிட்டான்ப்பா. நான் அழுது உட்காந்துருந்தேன். சரியாக தளபதியினுடைய 1000 ரூபா வந்தது. நான் வாழ்க்கையில் இது மாதிரி பார்க்கலப்பா, என் பிள்ளை செய்யாதத தளபதி செஞ்சாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லி அழுதுது. என்னால் தாங்கிக்கவே முடியல. அந்த அளவுக்கு அது மக்களை போய் சேர்ந்துருக்குது 1000 ரூபாய் என்பது. எல்லாருமே மக்களும் தளபதி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முதலமைச்சராகவே நினைக்கல, தன் வீட்டு பிள்ளையை போல, தன்னுடைய சகோதரனை போல, சகோதரன் தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் பார்க்குறாங்க. அது என்னான்னு என்னால் தெரிஞ்சுக்கவே முடியல. இது மாதிரி நான் பார்க்கல. இதுவில் என்னுடைய கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகால் அரசியல் வரலாற்றில் நான் இது மாதிரி ஒரு தலைவன் மீது இப்போ ஒரு முரட்டுத்தனமான பக்தின்னு சொல்கிறதா கூட தெரியல எனக்கு. அப்படி கூட சொல்லலாம் அதை நம்ம. ஸோ அந்த அளவுக்கு மக்கள் அவ்வளோ இதாக இருக்காங்க. முதலமைச்சரும் கிடையாது, இவர் மட்டும்தான் நமக்குலாம் சொன்னார், மகளிருக்கு உரிமை தொகை தருகிறேன் என்று சொன்னார். உரிமை தொகைனா என்னங்க அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், மகளிருக்குனா உதவி தொகை தானா, உதவி தொகையும் போடுங்க, அது உரிமை தொகை சரிய வகையை வார்த்தை அப்படின்னு சொன்னேன். அப்போ தலைவர் உடனே சொன்னார், இல்லைன்னா உதவித்தொகை இல்லை உரிமை தொகைன்னு பார்த்து எழுதுறேன். அப்போ நான் கேட்டேன், ஏன் உரிமை தொகை போடுறீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், உதவித்தொகைன்னு சொன்னால் நாம் அவங்களுக்கு ஏதோ உதவி பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படி இருக்கக்கூடாதுன்னா இது அவங்களுக்கு சேர வேண்டிய உரிமை. இந்த 1000 ரூபாய் என்பது அவர்களுக்கு சேர வேண்டிய உரிமை. ஆகவே உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு உரிமை தொகையாக 1000 ரூபாயை அள்ளி தந்த வள்ளலுடைய சின்னம் தான் உதயசூரியன். சொன்ன மாதிரி 50 ஆண்டுகாலம் அரசியல் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதது இல்லை. தலைவருடைய அறிக்கை என்னதான் ஒரு பெரிய காரணமா இருந்தாலும், ஆட்சி இருந்தாலும், 2வது முறை நம்ம நிற்கிறோம் அப்படிங்கும் போது தொடர்ந்து கான்சிக்யூட்டிவ் வெற்றி அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய அரசியல் நோக்கர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதனால நான் கேட்கிறேன். ரொம்ப என்ன காரணம்னா, நான் மக்களோடு மக்களாக இருக்க, இந்த மண்ணின் மைந்தனாக கடந்த 40 ஆண்டுகாலமாக இவர்களோடவே வாழ்ந்திருக்கு. நல்லது கெட்டது எல்லாத்திலுமே நான் உயிரண்டரை கலந்து இருக்கிறேன். நான் வேறு அவங்க வேறுன்றதுல இயக்கத்தோடவும் மக்களோடும் பொதுமக்களோடும் நெருங்கிய தொடர்புடையனாகவே தினமும் நான் குறைஞ்சது என்னுடைய தொகுதி மக்களை பார்க்காத நான் வாழ்க்கையில் இருந்ததே இல்லை. சரி, வந்தது என்னுடைய வீட்டுக்கு வரவங்க அல்லது நான் தொகுதிக்கு போவேன். குறைஞ்சது ஒரு நாளை 100 பேராவது நான் சந்திக்காத இருக்க மாட்டேன். அப்படி அவர்களோடு ஒன்றோடு ஒன்றி போயிருக்கிறேன். எனக்கு வந்து எதுவும் எல்லாத்தையும் பொதுமக்கள் மத்தியிலையும் அது மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கோயில்களுக்கு நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணி வச்சுருக்கோம். கும்பாபிஷேகம் பிள்ளைகளுக்கு படிப்பு அது இது எல்லாம் சொல்லிட்டு எங்களால் முடிஞ்சது சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும்.
நல்லா அதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் போகிறபோது எங்களுக்கு ஒரு பெரிய எங்கள் கோயிலுக்கு நீங்கள் கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுத்தீங்களே, எங்கள் இது ஸ்கூலில் வந்து இது கேட்டாங்க, டெஸ்க்கெல்லாம் கேட்டோம், அதுக்கு வந்து கொடுத்தீங்களே, எல்லாம் சொந்த பணம் கொடுத்ததை பற்றி தான் சொல்கிறாங்க. அது மாதிரி அவங்க ஒருத்தர் ஒன் டு ஒன் அவங்களுக்கு அந்த டச். சரிங்க சார். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களில் ஒருவனாக கடந்த 40 ஆண்டு காலம் இந்த மண்ணின் மைந்தனாக, உங்கள் வீட்டு உங்களின் சொத்தக்காரனாக, உங்களின் அண்ணனாக, தம்பியாக, சகோதரனாக, ஒற்ற துணைவனாக 40 ஆண்டு காலம் இந்த மண்ணோடு மண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் வீட்டு பிள்ளை ஒருவழி வந்திருக்கிறேன். உதயசூரிய சின்னத்திலே வாக்கு கிடைக்கிறேன். அன்புள்ள கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, நாடு நலம் பெறுவதற்கு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள். எவ்வளவு பெரிய திட்டங்களை எல்லாம் தீட்டிக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பட்டியலிட்டாலே ஒரு நாள் பொழுது போய்கொண்டிருக்கும். இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் செய்யவில்லை, உலகத்தில் எந்த நாட்டிலேயும் இல்லை. ஒரே ஒரு முதலமைச்சர் தான், நம்முடைய தலைவர் மட்டும்தான் அதை செய்திருக்கிறார். எங்கோ இருக்கிற தலைவர், எங்கோ சென்னையிலே இருக்கிற தலைவர், நம்ம ஊரில் இருக்கிற மக்களை பார்த்து, மகளிர்களை பார்த்து உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களே, அவருடைய சின்னம் தான் உதவி செய்யும். 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க, மாசம் 1000 ரூபாய். 1,60,00,000 பேருக்கு கொடுக்க போறாரு. அதுல 1,16,00,000 பேருக்கு கொடுத்தாச்சு, இன்னும் 40,00,000 பேருக்கு கொடுக்கணும். நம்ம ஊர்ல கூட இன்னும் சிலருக்கு வர வேண்டியது இருக்குது. எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கறது எங்க பொறுப்பு, இது சத்தியம். அதே மாதிரி நான் உங்களுடைய அந்த பழுத்த அரசியல்வாதி அப்படிங்கிற அடிப்படையில் நான் கேட்கிறேன், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது இன்னொரு தேர்தல் அல்ல அப்படின்னு தான் முதலமைச்சர் வந்து சொல்றாங்க. நீங்க எப்படி பார்க்கறீங்க, எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல் இது? இது ரொம்ப முக்கியமான தேர்தல். நான் ஏற்கனவே கூட்டத்தில் கூட அதை சொன்னேன், இது வந்து 2வது சுதந்திர போர் இந்தியாவுக்கு. முதல் வெள்ளக்காரனை விரட்டுறதுக்கு நம்ம வந்து பல உயிர் தியாகங்கள் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணோம். அடுத்தது இப்போ வந்து ஒரு 10 முதலாளிகள் கையில் இந்தியா சிக்கி இருக்குது, அவர்களிடந்து மீட்பதற்காகத்தான் தளபதி போர் பிரகடனம் பண்ணியிருக்காரு. தளபதி போர்க்குழு கொடுத்துருக்கிறார் ஜனநாயகத்தை காப்பதற்காக. அப்ப இந்த ஜனநாயகத்தை காக்கணும் அப்படி சொன்னோம்னா, நாம் வந்து தளபதியால் மட்டும்தான் அதை பண்ண முடியும், அவரால் தான் வந்து சொல்ல முடியும், அவரால் தான். இந்த தேர்தல் அறிக்கையில் நீங்க பாத்தீங்கன்னா யாராலும் கொடுக்க முடியாது மாதிரி தேர்தல் அறிக்கை. இது வந்து கேஸ் விலை 500 ரூபான்னு சொல்லிட்டாரு, 1,200 ரூபா இன்னைக்கு. பெட்ரோல் விலையை வந்து 75 ரூபான்னு சொல்லிட்டாரு, 110 ரூபா 120 ரூபா போகுது. ஆகவே வந்து சொல்வது, ஏன்னா மக்கள் அதை உடனே ஏற்றுக்கிறாங்க, ஏன்னா இவன் தளபதி சொன்னால் செய்வார். இதில் வந்து கொரோனா காலத்தில் வந்து 4000 ரூபா கொடுக்குறோம்னு சொன்னார், வந்தவொடனே கொடுத்துட்டார் 4000 ரூபா. அது கூட 16-17 பொருள்கள் சேர்த்து அவர் கொடுத்துட்டார். அப்புறம் பால் விலை குறைக்கினார், வந்தால் அன்றைக்கி முதல் கையெழுத்து பால் விலை குறைச்சார். பெட்ரோல் விலை குறைக்கிறார், இப்போ வந்தவொடனே 3 ரூபா பெட்ரோல் விலை குறைச்சார். ஆகவே இப்போ எதை சொன்னாலும் செய்வார். ஆகவே இனியும் அவர் செய்வார். மக்கள் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அரக்கோணம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளையாக ஓடோடி வந்திருக்கிறேன். உதயசூரிய சின்னத்திலே வாக்குகளை கேட்டு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 33 மாதங்கள் ஆகிவிட்டன. இந்த 33 மாதங்களிலேயும் பல பெரிய சாதனைகளை செய்து முடித்திருக்கிறார்கள். மகளிருக்கு உரிமைத் தொகை இன்று 1000 ரூபாயை அள்ளி தந்திருக்கிறார்கள். பஸ்ஸில் ஃப்ரீயாக போனீங்க, அது தளபதியினுடைய தான், அவருடைய சின்னம் தான் உதயசூரி. 1000 ரூபாய் மாதம் கொடுக்குறாங்க, அவருடைய சின்னம் தான் உதயசூரி. இப்போ கேஸ் விலை 1200 ரூபாயாக இருக்குது. மோடி இந்த தேர்தலில் அகற்றிட்டோம்னா கூட்டணி வச்சாங்க, இப்ப வந்து பிரிந்து இருக்கிறாங்க. அதிமுக ஒரு தனியா இருக்கிறாங்க, பாஜக இருக்கிறாங்க. உங்களுடைய எப்படி பார்க்கறீங்க அது? எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்லை. எங்க கடத்தல வந்து நாங்க வந்து வேகமா போயிருக்கிறோம். நாங்க எங்களுக்கு யார் இருக்கிறாங்க என்ன இடத்து எங்களுக்கு ஒன்றும் தெரியல. மக்கள் வந்து எங்க பக்கம் இருக்கிறாங்க, மக்களோடு எங்க கூட்டணி. தளபதி சொன்ன மாதிரி எங்க கூட்டணி மக்களோடு கூட்டணி. சரி, எங்களுடைய இப்போ அதுவும் கூட எங்க கூட இணைந்திருக்கிற இயக்கங்கள் எல்லாம் பெரிய பெரிய இயக்கங்கள். அதாவது தொடர்ந்து ஒரு நட்புக்குரிய நட்பை காட்டிலும் ஒரு அதை எந்த வார்த்தையில சொல்றதுன்னு தெரியல. அது மாதிரி எல்லா இயக்கங்களும் எங்களோட இணைந்திருக்கிறோம். எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதை செய்து தருகிற ஒரு ஆற்றல் வாய்ந்த முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்கள். சொன்னதைத்தான் செய்வார்கள், செய்வதைத்தான் சொல்லுவார்கள்.
கடந்த முறை நீங்க ஒரு 3.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றீங்க. நாங்க இப்ப எவ்வளவு தூரம் வாக்கு வித்தியாசத்தை எதிர்பார்க்கலாம்? நாங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, எங்க இளைஞரணி செயலாளர் சொல்லிட்டாரு 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் எது சொன்னாலும் சரியா நடக்கும். அவர் எது சொன்னாலும் சரியா நடக்கும். ஒரு செங்கல் எடுத்தார், செஞ்சார்ஜி கோட்டைக்கு போயிட்டோம். ஒரு சொல் எடுத்தார், நாங்கள் செங்கோட்டைக்கு போயிட்டோம். அதனால் அவர் சொன்னால் எதிரி கணக்கு சரியான கணக்காக தான் இருக்கும். ஒரு 6 லட்சத்துக்கு மேலே தான் எங்களை வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி போடுறது வாய்ப்பு இருக்குது. மோடி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு சார், இது எதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது மாதிரி எந்த தாக்கம் தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. மழை பெஞ்சுது, இது பண்ணிச்சு, ஒன்றையும் காணும், ஜிஎஸ்டி போட்டு எல்லா தொழிலும் நசிஞ்சு போயிருக்குது. இதுவரையும் என்ன செஞ்சார், என்ன திட்டத்தை கொண்டாந்தார், என்ன இண்டஸ்ட்ரி கொண்டாந்தார், 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு, கொடுக்கல. தளபதி அசம்பிளியில் அறிவிச்சிருக்காரு, நான் 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னார். இதுவரையும் 78 லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு வேண்டிய இதை உருவாக்கி கொடுக்குறேன்னு சொல்லி அவராக செய்கிறாரு. தளபதி செய்கிற கண்ணுக்கு எதற்கு பார்க்குறோம், எத்தனை தொழிற்சாலை வந்துருக்குது. இவரையும் இந்த மோடி வந்து சொன்னார் 2 கோடி பேருக்கு வேலைன்னு சொன்னது ஒய்யும் தெரியலையே, ஒரு ஆள் கொடுக்கலையே வேலை. அதனால் அவர் சொல்கிறதெல்லாம் யாரும் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஓகே சார், முதல்ல நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பற்றி மக்களே பேசுகிறாங்க அப்படின்னு. வேறு எந்தெந்த திட்டங்கள்லாம் மக்கள் மனசில் போய் சென்றடைந்து நினைக்கிறீங்க? அது படாது. அது பஸ்ஸு வந்து ரொம்ப பெரிய எஃபெக்டை கொடுத்துருக்குது. பஸ்ஸு பெண்கள்லாம் பஸ்ஸில் போய் இப்போ தான் போய் வந்து ஒரு அம்மா பேசினேன் என்ன, இப்போ நான் வந்து பஸ்ஸில் தான் போனால் அதே பஸ்ஸில் ஸ்டாலின் பஸ்ஸில் தான் போனால் ஸ்டாலின் பஸ்ஸில் தான் வந்தேன்னு சொல்லுது. அது பேரே அந்த அம்மா பஸ்ஸுக்கு வந்து ஸ்டாலின் பஸ்ஸுனே வந்துடுது. நாங்கள் போனோம் காலையில் போனால் போயிட்டு வந்து ஏன்னா நாங்கள் போயிட்டு இப்போ திருப்பி அதே மாதிரி ஸ்டாலின் பஸ்ஸு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா சொல்லுது. அசந்து போயிட்டேன், இப்போ சம்பாதிக்க போகிறோம், நான் போய் திருப்பி வரேன் அப்படின்னா என்னை பார்த்தீங்கன்னா இந்த 200 ரூபா 300 ரூபா இல்லை 100 ரூபா பஸ்ஸுக்கு செலவு பண்ணியிருந்தேன். சரி, இப்போ தளபதி வந்ததில் அந்த 100 ரூபாய் எனக்கு மிச்சமாயிடுச்சு. அப்போ அந்த 100 ரூபானா ஒரு நாளைக்கு 100 ரூபா, 30 நாளைக்கு 3000 ரூபா. அப்போ 3000 ரூபா தளபதி கண்ணுக்கு தெரியாமல் அந்த குடும்பத்துக்கு கொடுக்குறாரு. இப்போ அப்போ அந்தளவுக்கு டீப்பாக பார்த்து யோசித்து மக்கள் இருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு போய் புதுசாலாம் எதுவும் சொல்லி கொடுக்கணும், அவங்க எல்லாம் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. இந்த கூரை இல்லாத வீடு கிட்டத்தட்ட 8 லட்சம் காங்கிரீட் வீடு கொடுக்குறேன்றாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், காங்கிரீட் வீடுன்றது பெரிய விஷயம். இப்போ எனக்கு எங்கள் வீடு கூரை வீடு, அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் கூரை வீட்டில் நான் இருந்தாலும் எனக்கு எங்கள் மாமா வீட்டிலே பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. என்னன்னு சொன்னால் கூரை விட்டுக்கிறான் என் பொண்ணு எப்படி அவங்க வீட்டில் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. இப்போ தளபதி அதெல்லாம் ஏச்சாரா என்னன்னு தெரியல. குடிசை வீடுகளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து காங்கிரீட் வீடுகளாக மாற்றணும்னு சொல்லிட்டு பட்டா எல்லாருக்கும் கொடுக்க சொல்லிட்டார். 20 வருஷம் 30 வருஷம் பட்டா இல்லாத இருந்தாங்க மக்கள். அதெல்லாம் போய் இதெல்லாம் போய் சாதாரண விஷயங்கள்லாம் போய் சேர்ந்துருக்கு. இதெல்லாம் அடிப்படையாக ஏழை எளிய மக்களுடைய என்னென்ன பிரச்சனைகள் அவங்களாம் இதில் சந்திச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் எப்படி தான் யோசிச்சாரோ தெரியல. இது மாதிரிலாம் பண்ணியிருக்காரு, ஒரு பெரிய விஷயம். மக்கள் மத்தியில் இப்போ இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அமைக்கப்பட்டிருக்கு. அந்த நோக்கங்கிறது மக்கள் மத்தியில் போய் சென்று சேர்ந்துருக்கா என்ன நினைக்கிறாங்க கூட்டணி? மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்குது, தளபதி சொல்கிறதால போய் சேர்ந்துருக்குது. மக்கள் மத்தியில் போய் இந்தியா கூட்டணி என்பது மாற்று ஒன்று தேவை, ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும், ஜனநாயகத்தை காக்கப்படணும்னா இப்படிலாம் பார்த்தா என்னென்னலாம் நடக்குதுன்றதெல்லாம் எல்லாம் தினமும் பத்திரிகையில் பார்க்குறாங்க. எவ்வளோ அட்டூழியங்கள் நடக்குது, எவ்வளோ அத்துமீறல்கள் நடக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு மக்களே மிக வேகமாக இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும். ஏன்னா ஒரு 500 ஆண்டுகள் வெள்ளையன் வந்து ஆண்டுட்டு போயிட்டான். அவனை விரட்டுறதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டம், எத்தனையோ உயிர் சேதங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. இப்போது இந்த 10 முதலாளிகளிடமிருந்து இந்தியாவை காக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. ஆகவே அதுக்கு எதை எந்த தியாகமும் செய்ய தயாராக இருக்கோம்னு மக்களே பேசுகிறாங்க. எங்கள் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் எல்லோரும் ரொம்ப கடுமையாக எல்லோரும் வேலை செய்யணும். எங்கள் மாவட்ட அமைச்சர் மாண்புமிகு காந்தி அவர்கள், மாவட்ட செயலாளர் அவர், நம்ம ஈஸ்வரப்பா எம்எல்ஏ, காங்கிரஸ் இயக்கத்தில் முனிரத்னம், திருத்தணி சந்திரன், எல்லாரும் வந்து கடுமையாக வேலை பார்த்துக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி, ஏன்னா எல்லா தேர்தல் போனோம்னா ரொம்ப இதாக இருக்கும், நல்லா இருக்கும், என்னடா போகணுமே, அதை கேட்பாங்களே இதை கேட்பாங்களே எல்லாம் பயந்துக்கிட்டு போவோம். இப்போ அவங்களே எங்களுக்கு சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் அதை சொல்லாத விட்டு இதை சொல்லுங்க அப்படின்றாங்க. ஸோ அவர்கள் தேவைகள் அத்தனையும் பூர்த்தி செய்யப்பட்டு இருக்குது. சரி, எம்எல்ஏக்கள்லாம் போகிறதுக்கு பயப்படுவாங்க, இப்போ போனால் அந்த ஊரில் அதை கேட்பாங்களே, இதை கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார், நீங்கள் எம்பி 3 தடவை வந்துட்டீங்க, 4வது தடவை வந்துருக்கீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பேன். அதெல்லாம் ஒன்றுமே கேட்கல. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பார்க்குற போதில். ஒன்று பார்த்தீங்கன்னா 10,000 கோடி ரூபாய்க்கு இண்டஸ்ட்ரியல் காரிடார் நான் தான் கொண்டாந்தேன். ஓகே, சென்னை டு பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார் 10,000 கோடி. சரிங்க, எத்தனை ஹைவே பிரிட்ஜஸ், எவ்வளவு திட்டம், எவ்வளவோ சொல்ல முடியாத திட்டங்கள். அப்போ முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார், அப்போ என்ன அமைச்சராக ஆக்கினார். அப்போ நான் கொண்டு வந்த திட்டம் தான் இது, சென்னை டு பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார் 10,000 கோடி ரூபாய். இப்போ அதுவும் நிறைவடையணும், ஒரு 1 வருஷத்தில் அதுவும் முடிஞ்சிடும் நினைக்கிறேன்.
ஓகே, இன்னும் என்ன கோரிக்கைகள் இருக்குது சார்? அது என்ன கோரிக்கை? இப்போ நிறைய இண்டஸ்ட்ரி வந்து இப்போ வந்து ஒரு 10,000 கோடி ரூபாயில் வந்து டாடா கம்பெனி ஒன்று இங்கே நம்ம ராணிப்பேட்டையில் வந்துருக்குது. சரி, தொழில் தொழிலில் இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றது தான். ஏன்னா சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கிறதால தொழில் துறையிலே பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி கொண்டாந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான். விவசாயம் ரொம்ப பொய்த்து போயிருக்குது. சரியான விவசாயத்தால் பெரிய வருவாய் குறைவாக இருக்குது. நிறைய படித்த இளைஞர்கள் நிறைய வர்றாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக தேவைப்படுது. சென்னைக்கு அவங்க இங்கேருந்து போகிறத விட இங்கேயே இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது தான் எல்லாருடையதும். அதில் தான் இந்த இண்டஸ்ட்ரியல் இது டாட்டாவுடைய அந்த கம்பெனி 9,000 கோடி ரூபாயில் இது கம்பெனி, அதில் கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தலைவர் தான் அதை கொண்டு அந்த போட்டு இப்போ தான் எம்ஓயு சைன் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி நிறைய இண்டஸ்ட்ரி கொண்டாடணும் அப்படின்றத எங்களுடைய தொகுதியை பொறுத்த விட்டுறது. நிச்சயமாக சார், வெற்றி வேட்பாளராக நீங்கள் பார்க்குறேன், வெற்றி பெற்ற வேட்பாளராகவும் சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி சார். மகிழ்ச்சி, நன்றி சார்.